ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஆண்டனி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏஎஃப்சி கேமிங் சேனல். ஓகேங்களா கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் கிளாஷ் கோடு தான் இப்போதைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யாரும் தவறாக நினைக்க வேணா, கிளாஷ் கோடு மேட்ச் தான் இப்போதைக்கு என்னால் போட முடியும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் என்கிட்ட நெட் இருக்குது, வேறு எதுவுமே நெட் இல்லை. எல்லாம் லைவ் போட சொல்லியிருந்தீங்க. லைவ் வந்து மினிமம் இல்லை மேக்ஸிமம் இந்த 1 மந்த் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம லைவ் டெய்லி கண்டினியூஸாக லைவ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஏன்னா அங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் அதனால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது சென்னையில் வந்து மீட்டப் வைக்கிறான்னு சொன்னியே ப்ரோ, எப்போ ப்ரோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓ ஓகே ப்ரோ, வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. நம்ம வந்து சென்னை பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, சென்னை பைக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அந்த இடத்துல தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே பர்மிஷன் கேட்கணும் வேறு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 2 மாதத்தில் வந்து மீட்டப் வச்சிடலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி சென்னையில் எங்கெங்கெல்லாம் பெட் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பெட் ஷாப் இருக்குது, சர்டிஃபைடு பெட் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து நான் ரிவ்யூ பண்ணிவிடுவேன். சென்னை இன்மேட்லேருந்து நம்ம எல்லாருமே சென்னையில் தான் அடிக்கடி மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா விஆர் மால், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஃபீனிக்ஸ் மால், இந்த ரெண்டுத்துலேயும் வந்து மீட் பண்ணலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ, அந்த இடத்துலையும் மீட் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல அடிக்கடி வருவோம், ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க பசங்க, அதனால் அவங்க கூட வருவேன். அதனால் பார்த்துக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரோ, என்ன ப்ரோ, அவர் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அவர் வந்து 3000 ரூபா வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எதனாலனா ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. எதனாலனா ப்ரோ, நான் கேட்டிருந்தேன் இதுமாதிரி ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு, யாரோ பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைவில் நான் கேட்டுட்ருந்தேன். அதை வந்து கேட்டுட்டு யாரோ ஒரு புண்ணியமாக கஷ்டப்பட்டு 3000 ரூபா அமைச்சிருக்காரு. அவர் நல்லவேளை அமைச்சது நல்லதாக போச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த இப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இப்போ வந்து நம்ம இது பண்ணலான்ருக்கிறேன். யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து காசு இல்லாமல் இருந்தேன். இப்போ இந்த 3000 வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு அந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் கைஸ். ஓகேங்களா, இது அவரை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் வந்து நம்ம ஆரம்ப ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த டாகை வந்து என்னுடைய சச்சினை பற்றி ஏதோ சின்ன குழந்தை இருக்கும்போது டயட் பிளான் வீடியோ ஏதோ போட்டோம் பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிறவர் அவர் தான், கண்டினியூஸாக பார்த்துட்ருக்குற அவர் தான். ஏன்னா எல்லா வீடியோலேயும் பார்த்தாச்சுன்னா அவருடைய கமெண்ட் இருக்குது எல்லா வீடியோலேயும். இப்போ போட்ட நேற்று போட்ட வீடியோலேருந்து இப்போ போட்டிருக்க வீடியோ வரைக்கும் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர். செம்ம வேறு லெவல் ஆள் சத்தியமாக அவர். அதே மாதிரி நம்ம சேனலை ஊக்குவித்து நம்மளுக்கு வந்து டொனேட் பண்ண அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைவ் வர சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், லைவ் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவில் வந்தீங்கன்னா உடனே கேள்வி கேட்கலாம், இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூம் மீட்டிங்கும் வைக்கலாம், ஜூம் ஆப் மீட்டிங் அதெல்லாம் வந்து நான் போடுறேன். இன்னும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அதிகமாகட்டும். அதே மாதிரி வியூஸ் போட்டோம், வியூஸ் போனோடனே நான் கண்டிப்பாக வைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா. சரி கைஸ், கேம் உள்ள போகலாம், கேம் பார்க்கலாம் வாங்க. சரியா, இந்த இதுவெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம். லைவில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே, கேம் குள்ளே போயிடலாம். ஓகேங்களா கைஸ். ஓகே ஓகே ஓகே, எம்பி ஃபார்ட்டிக்கு வந்து அந்த இதுவும் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுக்குது MP40. ஆனால் அதுக்கு ஸ்கின்னு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். டபுள் டேமேஜ் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் அது மாதிரி ஸ்கின் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட மேக்சின்ஸு, அப்புறம் இன்னொன்றும் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு MP40 நார்மல் கன் ஸ்கின் இல்லாமல் இருக்கிற MP40க்கு ஏதாவது ஒரு கன் ஸ்கின் வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர், இது ரெண்டுத்தில் எது, இது ரெண்டுமே இருக்கணும். ஆனால் வந்து டபுள் டேமேஜ் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது வந்து அதிகமாக இருக்கணும். ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கூடாது, ஈக்குவலாக இருந்துச்சு வச்சுக்கணும், ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு. ஏன்னா அடிக்க முடியாது, எதிராளியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி இந்த கன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்க பாருங்கள், அந்த கன் பேர் மறந்துட்டேன். அந்த கன் வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு ஸ்கின் வச்சிங்கன்னா சூப்பர், தரமாக அடிக்குது இந்த கன்னு, சத்தியமாக வேறு லெவல் இந்த கன்னு அப்படி. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸமேட்டும் அதே மாதிரி தான். ஆனால் எக்ஸமேட்டில் ஸ்கோப் தான் ரொம்ப பிரச்சனை, ஏன்னா 2 ஸ்கோப் மட்டும்தான் இருக்கும் அதில், வேறு எந்த ஸ்கோப்பும் இல்லை. ஷார்ட் கன் ஸ்கின் விட்டுருக்காங்க கைஸ், ஷார்ட் கன் ஸ்கின் வேணுன்றவங்க வந்து போயிட்டு அதில் அந்த ப்ரொசீஜரை பார்த்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஷார்ட் கன் ஸ்கின்னு அதை வந்து எடுக்கிறவன் தான் எனக்கு தெரிஞ்சு ராஜான்னு நினைக்கிறேன். நிறையா அதுக்கு இப்போ ஸ்பின் பண்ணி அவன் எடுக்கிறானோ அவன் தான் ராஜா. அதாவது பர்மனன்ட் ஸ்கின் கட்டிச்சுன்னா வேறு லெவல், செம்ம கழுத்தாம்பட்டில் அடிப்பான் சத்தியமாக. பர்மனன்ட் ஸ்கின் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எகிரி எகிரி அடிப்பாங்க ஆளுங்க. ஓகே பார்த்தீங்களா, விக்ட்ரி முடிச்சிட்டோம், நம்ம ஃப்ரெண்டு முடிச்சிட்டான் போல்.
ஓகேவா? அந்த கன் ஸ்கின் மறக்காமல் வாங்கிடுங்க கைஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டாது அந்த கன் ஸ்கின் வாங்கிடுங்க ஓகேங்களா? மறந்துடாதீங்க, கன் ஸ்கின் வாங்கிக்கோங்க, அந்த கன் ஸ்கின் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு கன் ஸ்கின் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த கன் ஸ்கின்னை மறந்துடாதீங்க கைஸ், மறந்துடாதீங்க ஓகேங்களா? சரி ஓகே, மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம், லெவல் 3 மஷ்ரூம்ஸ். அப்புறம் இன்னும் நான் நிறைய அப்டேட் பண்ணோம், தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே அப்டேட் பண்ணாமல் அப்படியே காசை வந்து ஸ்பின் பண்ணினேன்ட்டேன். இப்போ பார்க்கலாம் எங்கே போயிட்டுருக்கோம். ஐயோ என்ன தெல அப்படின்னு கேட்கலாம், எங்கே வரமாட்டானுங்க, என்ன தெல பாம்பு தெல, ஐயோ அடிக்கிறானுங்க பா, ரெண்டு பேர் நின்று அடிக்கிற நம்ம எழுத்து காலி பண்ணுவானுங்க பாருங்களேன். இப்போ இப்போ பாருங்களேன் எப்படி காலி பண்ணுவாங்க, ஸ்கோப் விட்டு 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 தான் அடிக்கிறேன். 15 தான் கம்மியாகுது இந்த கன்னில், அதான் இந்த கன்னில் வெறுப்பு. ஆனால் இது ஷார்ட் கிட்ட வந்துட்டானுங்கன்னா செம்மட்டிடும். போடு போடியோ போடியோ MP40 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 தி கிங், தி கிங் ஆஃப் MP40 ஓகேங்களா? சூப்பர் இது. அதே மாதிரி இப்போ P90க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்திருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அந்த ஸ்கின்னு வந்து மறந்துடாதீங்க, 100% யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்ல ஸ்கின்னு, ஏன்னா அந்த இப்போ வந்துக்கிற அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த ஸ்கின்னுக்கு தான் நல்ல பவர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே கைஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கார்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம் டிஸ்கார்ட் லிங்க்கில், அதுவும் இப்போ பேச முடியாது, இப்போ வந்து பார்த்து இது பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது அதில் சேர்ந்துக்கோங்க, டிஸ்கார்டில் சேர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமேட்டு இப்போ சேர்ந்துக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம், அதில் பேச ஆரம்பிச்சிடலாம், லைவில் இருக்கும்போது பேச ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா 30 வந்து ஆஃபர் வந்திருக்கு, 30 ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 100 டைமண்டு 3 எமோட்டோ இது வந்திருக்குது, என்னால் அதை வாங்க முடியலை சரிங்களா, சாரி அதை வாங்க முடியலை. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இப்போ இந்த மேட்ச் வந்து கட் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான், இப்போ பேசுறதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு ரெண்டு நாளாக சொல்லிட்டுருக்கேன் நினைக்கிறேன், அந்த வீடியோ எதாவது எடிட் பண்ணி போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து எடிட் பண்ணி போடுறேன்னு சொல்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து எங்கே விட்டேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க கைஸ். அதை மட்டும் தேடி எப்படியாவது போட்டுடுறேன், எங்கே சேவ் பண்ணி வச்சேன்னு தெரியல ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்மளுக்கு வந்து AFC கேமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஜில் வந்து எப்போ பார்த்தா லைவ் வந்துகிட்டே இருக்கும், அதாவது யூடியூப்பில் நம்ம லைவ் போடுறோமோ இல்லையோ, லைவ் வந்து கொஞ்ச நேரமோ எதாவது தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம்னா எனக்கு வெளி வேலைலாம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்து எப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்போ வந்து 24 அதாவது 4:30 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும், அப்படிலாம் லீவ் டைமில் வந்து 11 மணி நேரம் 12 மணி நேரம் கூட சொல்லலாம், ஏன்னா அந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து கிளாரிட்டி வந்து எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க, பக்காவாக இருக்குது கிளாரிட்டி. யூடியூப் கிளாரிட்டியை விட ஃபேஸ்புக்கில் வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கு ப்ரோ, அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க, அதில் ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி எல்லோரும் வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் சேனலுக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த சேனல்லேருந்து எனக்கு வர்ற அமௌண்ட்டு ஃபுல்லாக இந்த சேனலுக்கு எனக்காக நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், எல்லாமே என்னுடைய இதுவுக்காக தான், எல்லாமே என்னுடைய லாங் ரைடுக்கு. அப்புறமேட்டு அதை விட்டாச்சுன்னா யாராவது ஒரு முடியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த யூடியூப் பேஜை வச்சுருக்கேன், அதனால் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.